கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போடுறதுல மிகப்பெரிய சந்தோஷம். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் வீடியோ வரதில்லை, ஸோ ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ பெருசாக கிரிக்கெட் கண்டென்ட்டும் இல்லை, வளவலன்னு சொல்லிட்டு இருக்கிற கண்டென்ட்டையே அரைக்கிறதுக்கு நான் விரும்பலை அப்படிங்கிறதுனால ஸோ கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே கேப் விட்டாச்சு. ஸோ அதே மாதிரி கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு வார பக்கம் எந்த விதமான ஈவெண்ட்டும் இல்லை. ஸோ பாகிஸ்தான் பங்களாதேஷ் அதெல்லாம் விளையாண்டு இருந்தாங்க. ஸோ அதை தாண்டி இப்போ ரீசெண்டாக துலீப் ட்ராஃபியில் தான் ஏகப்பட்ட மூமெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. அண்ட் திஸ் வீடியோ பர்டிகுலராக சீக்கிரமாக போடுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, தோனி அவர்கள் பற்றி தான் நிறைய பேர் பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயம் சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. என்னப்பா ரிட்டையர்மெண்ட்டா, எல்லாருமே தயாராயிட்டமா, ஸோ ஃபைனலாக தோனியை பார்க்க முடியாதா, ஸோ போன வருஷம் தான் கடைசியானுங்கிற மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் பதில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சேனல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, அப்போ அது அப்டேட் எல்லாமே வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ துலீப் ட்ராஃபி அப்டேட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லா டீமுமே பெட்டராக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த மந்த் எண்டில் தெரிஞ்சிடும் யார் வின் பண்ண போறான்னு சொல்லிட்டு. ஸோ அதில் டீம் சி கொஞ்சம் பெட்டராக பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். ஏன் டீம் சி மேலே எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா, ருத்ராஜ் கெய்க்வாட் சிஎஸ்கேவோட கேப்டன், ஃபியூச்சரில் மிகப்பெரிய இந்தியன் கிரிக்கெட்டுடைய டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தோம். அதை தாண்டி ஆர்சிபி ஃபேன்ஸோ சப்போர்ட் பண்ணுற ரீசன் ரஜத் பட்டிதர் மாதிரியான பிளேயர் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பேலன்ஸை நம்மளுடைய தமிழ்நாட்டு பையன் சாய் சுதர்சன் இருக்கான், எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த டீமுக்கு அவ்வளோ சப்போர்ட். ரீசென்ட் டைம்ல ஒரு கான்ட்ரவர்சி கூட போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஹர்ஜித் ராணா நல்ல ஒரு பவுலர் தான், ஸோ அது எல்லாமே இருக்கட்டும். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஓவரா பண்ணிருக்காரு. எப்போ பார்த்தாலும் இந்த கிஸிங் செலிப்ரேஷன் நல்லாவே இல்லை ப்ரோ. ஸோ அது வந்துட்டு பிளேயர்ஸை வந்துட்டு ரொம்பவுமே மனசை வருத்தப்படுற மாதிரி வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி, அதை எடுத்து அவங்க மூஞ்சி முன்னாடியே பண்ணும்போது கொஞ்சம் வருத்தமா இருக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் ருத்ராஜ் விக்கெட் எடுத்த உடனே பண்ணாரு. ஆனால் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரெண்டு பால் அப்படியே கதற விட்டாருங்க. ஸோ அழகான பவுண்டரி, அச்சசல் விராட் கோலி எந்த மாதிரியான ஷாட் ஆடுவாரோ, ஸோ அதே மாதிரி அப்படி ஜஸ்ட் ஒரு ஃபிளிக் பண்ணாருங்க. அந்த ரிஸ்ட் ஒர்க் அப்படிங்கிறது நல்லா இருந்துச்சு. ஸோ அதை தாண்டி ஒரு ஃபேன் வந்து காலில் விழுந்த மூமெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா இருந்துச்சு. டீம் சிவியோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ அந்த முதல் கேம் வின் பண்ணது அப்படிங்கிறது சந்தோஷமான ஒரு விஷயம் தான். அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா, இது எல்லாமே தாண்டி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லையும் ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்துட்டு நடந்துட்டு இருக்கு. ஸோ எல்ஆர்ஜி வந்துட்டு நியூ ஓனர்லாம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி புது கோச் மானியமார்கள் இவங்கெல்லாம் வந்துட்டு இருக்க போறாங்களா, ஸோ புதுசாக யாரெல்லாம் வந்துட்டு உள்ள வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்ஆர்ஜி மேனேஜ்மெண்ட் கிட்ட ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஸோ புதுசாக அவங்க மாற்றி அமைக்க போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது கே எல் ராகுல் ரிலீஸ் ஆனால் நல்லா இருக்குமே சொல்லி ஆர்சிபி எதிர்பார்த்தாலும் வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. ஸோ இதை தாண்டி மும்பை இந்தியன்ஸ் ஆப்வியஸா அது ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் இப்போ ஒரு ரெண்டு வாரமா அமைதியாக இருக்கிற பிரான்சைஸ் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் தான், பெருசாக பேச்சுவார்த்தைகள் இல்லை. அதே மாதிரி ரிசப் அண்ட் ஃபார் சிஎச்கே அதுவும் கொஞ்ச நாள் அமைந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அப்சன் டைம்ல தலை தூக்கம்ங்கிறதுலேயே மாற்றம் கிடையாது. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த வாரம் குட் வாரம் அப்படிங்கிற மாதிரி குட் ரிலீஸ் ஆகி ஆல்மோஸ்ட் வந்துட்டு 1 week கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ சினிமா ரிலேட்டடான டாப்பிக்காக இருந்தாலும் ஸோ அதில் கிரிக்கெட் ரிலேட்டடான பல விஷயம் இருக்கு. ஸோ ஒரு மேட்ச் அப்படிங்கிறத வச்சிருந்தாங்க. ஸோ சிஎஸ்கேல நம்ம தல தோனி நடந்து வர மாதிரிலாம் சீக்வன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்து அஸ் அ கிரிக்கெட் ஃபேனாக எனக்கும் ஆக்சுவலாக பிடிச்சிருந்துன்னு சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு நல்லாவே செலிப்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தாங்க வம்பே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரொம்ப ரொம்ப ஃபேமஸான சிஎஸ்கே சேர்ந்த ஒருத்தர் வந்துட்டு ஹார்ட் ப்ரோக்கன் மாதிரி ஒரு எமோஜி போட்டிருந்தாரு. ஸோ என்னாச்சு தோனி அவ்வளோதானா, ஸோ கண்டினியூ பண்ண மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி 2 days பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி சிஎஸ்கே வந்துட்டு ஏகப்பட்ட போஸ்ட் போட்டிருந்தாலும் இந்த ஒரு போஸ்ட் பர்டிகுலராக பல லைக் அது மட்டும் இல்லாமல் பல ரீட்வீட் அப்படிங்கிறது வந்துட்டு போயிட்டு இருக்கு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, ஸோ அவங்க இந்த ஒரு பிக்சரில் விசில் மற்ற ஆக்சசரி போட்டு இருந்தாரு. விடமாட்டேன்
வராரு. இந்த தடவை பார்டர் கவாஸ்கர் டிராஃபி எங்களுக்கு தான் சவால் விட்டுருக்காரு. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். ஸோ ஹோப்ஃபுல்லி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.